என் அழைப்பை ஏற்று இங்கே வருந்திருக்கின்ற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் இங்கே மேடையில் அமர்ந்திருக்கின்ற பெரியவர்கள் அனைவரும் எனக்கு ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொரு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. வழிகாட்டியாக நான் முன்னேறுவதற்கு அத்தனை பேருக்கும் நான் முதற்கு வணக்கத்தை தெரிவித்து கொண்டு, இந்த படம் வந்து கதை திருட்டு அப்படிங்கிற ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு இதை எடுத்திருக்கேன், சப்ஜெக்ட் எடுத்திருக்கேன். இது என்ன அப்படின்னா, இதில் உண்மையிலே கதை திருட்டு தான் படம் பண்ணுறாங்களா, இல்லை பப்ளிசிட்டிக்காக வந்து நிறைய பேர் கேஸ் கொடுத்து தன்னை பிரபலப்படுத்திக்கிறதுக்காக கேஸ் கொடுத்து இந்த மாதிரி பெரிய பெரிய படங்களை ஸ்டாப் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது ஒரு உண்மையான சம்பவத்தை வந்து இதில் வந்து காமிச்சிருக்கிறேன். இது படம் வரையில் தான் இது என்ன உண்மையிலே நடக்குதா இல்லையாங்கிறது ஒரு தீர்வு கண்டிப்பாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த படைப்பாளன் டைட்டிலுக்கு கூட வந்து எனக்கு பிரச்சனை தான். 10 லட்சம் ரூபா காசு கெடுத்து லாஸ்ட்டில் 5 லட்சம் கேட்டு லாஸ்ட்டில் 2 லட்சம் கழிச்சு வடிவேலுக்கு அந்த மாதிரி லாஸ்ட் ஒருத்தர் ஆறுமுகம்னு ஒருத்தர் கேட்டு கதையை கேட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ணுறேன், என் பேரில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு படைப்பாளன் ப்ரொடியூசிங் கன்சர்ன் ரிஜிஸ்டர் பண்ணுறேன். அப்புறம் மியூச்சுவலாக கண்டிப்பாக பிரிஞ்சுடுறோம். அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துறாரு, காப்பியெல்லாம் அவர் லெட்டர் பிள்ளைலாம் எழுதி கொடுத்துறாரு. படம் பப்ளிசிட்டி பண்ணலாம் திடீர்னு 10 லட்சத்துலேருந்து அப்படியே வடிவேலுக்கு அந்த மாதிரி அப்படியே குறைஞ்சிட்டு வந்துச்சு. லாஸ்ட்டில் 50,000 ரூபா ஃபைனல் பண்ணார். அதுக்கான வீடியோ ஆதாரங்கள்லாம் எல்லாமே என்கிட்ட இருக்குது. லாஸ்ட்டில் 20,000 ரூபா காசை கொடுத்துட்டு 30,000 ரூபா படம் ரிலீஸாக போச்சு தரேங்க அப்படின்னு சொன்னதுக்கு, அதனால் நீ ஆடியோ லாஞ்சி வச்சிட்ட, நீ ஒன்று அந்த 30,000 ரூபா ஒன்று செக்கை பாஸ் பண்ண அப்படின்ட்டாப்புல. அப்புறம் ரைட்டு ஓகே சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், 10ஆம் தேதி வெயிட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிட்டேன். இது உண்மையிலே இப்படிலாம் நடக்குதாங்கிறது இந்த படத்தில் கண்டிப்பாக ஒரு தீர்வு இருக்கும்னு நான் நம்புகிறேன். என் அழைப்பு ஏற்று திரும்ப வந்ததுக்கு நன்றியை தெரிவித்து விடுபடி. நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார்.